மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பக்தி முயற்சியை பற்றி நமது காலத்து புனிதர் அன்னை தெரேசா என்று அன்போடு நாம் அழைக்கும் கல்கத்தா நகர் புனித தெரேசா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? நம் எல்லாருக்கும் தெரியும், இவர் அல்பானிய நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர். லோரேட்டோ துறவர சபையின் ஒரு உறுப்பினராகி அன்பின் பணிக்காக கல்கத்தா நகர் வந்து, பிறகு அன்பின் பணியாளர் சபை என்று சொல்லி குருக்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் துறவிகளுக்குமாக சபைகளை தோற்றுவித்தவர். இவர் தினந்தோறும் தவறாமல் ஜெபமாலை ஜெபிப்பதில் ஈடுபட்டிருந்தவர். இவர் தன் அருட்சகோதரிகளுக்கு அந்த சட்ட நூலை எழுதுகின்ற போது ஒரு கட்டளை வச்சிருக்கார் பாருங்க. அவரது சகோதரிகள் தரையிலே மண்டியிட்டு ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் தினந்தோறும் என்று அவர். அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் இந்த ஜெபமாலைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவரது வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு சம்பவம். அவர் ஒரு நாட்டுக்கு போவதற்காக விமான நிலையத்திலே போறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமான நிலையத்திலே நம்மை பரிசோதித்து உடல் பரிசோதனை செய்துதான் அனுப்புவார்கள். அப்படி அந்த உடல் பரிசோதனைக்கு அவங்க நிற்கும் போது அங்கிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி கேட்குறாங்க, ஏதாவது குண்டு போன்ற கருவிகளை வைத்திருக்கிறீர்களா, போர்க்கருவிகளை வைத்திருக்கிறீங்களா? இந்த தெரசம்மா சொல்றாங்க, ஆமா, எங்கிட்ட ஒரு குண்டு இருக்குது. உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். உடனே அந்த அதிகாரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அப்போ என்ன குண்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உடனே தன்னுடைய சட்டை பையிலிருந்து அவங்க அந்த ஜெபமாலையை எடுத்து காட்டி, இதான் என்னுடைய குண்டு. எல்லாரும் மலைச்சு போயிறாங்க. உடனே அன்னை தெரேசா சொல்லுகிறார், உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அரும் சக்தி இந்த அணுகுண்டுக்கு உண்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஏதோ இதுக்குள்ளார ஒரு குண்டு இருக்கான்னு திரும்ப திரும்ப அந்த கருவியில சோதிச்சு பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. பிறகு அவங்கள அனுப்பிடுறாங்க. நண்பர்களே, பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சியில இந்த அன்னை தெரேசா ஜெபமாலைக்கு இருக்கின்ற அந்த ஆற்றலை, ஒரு அணுகுண்டு போன்ற சக்தியுடைய ஆற்றலை, மனதை மாற்றுகிற, ஆன்மாக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற, நோய்களை நீக்குகிற, தீமையை எதிர்க்கிற ஒரு சக்தி இந்த ஜெபமாலைக்கு உண்டு என்பதை அத்தனை பேருக்கு முன்னால் அந்த நிகழ்ச்சி வழியா காட்டிட்டாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நோயாளிகளை நீங்கள் சந்திக்க போகும்போது அவர்களுக்கு ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு மாற்று தருவது, நோய்களை குணமாக்குவது நாம் அல்ல, அந்த அன்னை கடவுளின் ஆற்றலால். எனவேதான் ஜெபமாலையை எடுத்து செல்லுங்கள், ஜெபமாலையை நீங்கள் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று. அதே போல தன் சகோதரிகள் அவருடைய இல்லத்திலிருந்து அந்த அன்பு பணிக்காக செல்லும் போதெல்லாம் ஜெபமாலை ஜெபித்து விட்டு பிறகு நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்றார். இப்படி நமது அண்மை கால புனிதர் கட்டாயமாக நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், அப்போதுதான் அருட்பணி ஆற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிற இந்த வேண்டுதலை நாம் கேட்டு தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போமா? புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.